நடிகைகளை பத்தி அந்தரங்கத்தை பத்தி ரொம்ப கொச்சையா பயிலோட ரங்கநாத் பேசிட்டு வராரு யூடியூப் சேனல்ல. அவர் மேல எல்லாம் வந்து எந்த ஒரு நடிகை யாருமே கமெண்ட் கொடுக்கல. நீங்க பேசுற அந்த வார்த்தைக்கு நிறைய பேர் பேசுறாங்க தவறு. கண்ணனங்கள் வந்திருக்கு என்ன காரணம்? நான் ஒரு இண்டஸ்ட்ரியில மூத்த நடிகராக கலைஞனா பாதுகாக்க வேண்டியது என் கடமை. பயில்வான் ரங்கநாதன் நேர்லையும் திட்டியிருக்கேன், சத்தம் போட்டிருக்கேன், இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, யார் எப்படி போனால் என்ன யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் கண்டிச்சிருக்கேன். பயில்வான் ரங்கநாதன் அப்படி செய்யக்கூடாது. இனிமேல் அவர் ஏன் செய்கிறாருன்னா அவருக்கு வேலை இல்லை. நடிக்க கூப்பிடணும், பத்திரிக்கையாராக கூப்பிடணும், எதுக்காவது கூப்பிடணும். இப்போ ஏன் ஆந்திராவில் போய் அடிபட்டு இப்போ கைது பண்ணி இதாகிறாங்க? அதான் ரோஜா மேடத்துக்கு கேட்டுக்கிட்டேன், இந்த கூட்டத்தின் மூலம் இதை அனுப்புங்க, கொஞ்சம் ஜெயன்மோகன் சாருக்கு பேசி அவங்கள விடுதலை செய்ய சொல்லுங்கள், பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி என்ன கேட்டீங்க? பயில்வான் ரங்கநாதன் வேலை இல்லாமல் இருக்காங்க, மக்களுக்கு வேலையே இல்லை. ஜிஎஸ்டி 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 எஸ்டி எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்க, எல்லா வகையிலையும் வரி வசூல் பண்ணுறாங்க, வசூல் பண்ணி கொண்டு போய் அதானிகிட்ட கொண்டு போய் கொட்டுறாங்க, டோல்கேட்டை ஏற்றிட்டாங்க, கேஸு கீஸு. இப்போ சினிமா தேட்டர்லாம் காலியாக போகுது. ஜப்பான் அப்புறம் என்ன படம் இன்னொன்று வந்துச்சு நல்லா ஓடிச்சு, ஜிகர் தண்டா, அதை போய் பார்க்குறேன். 2வது நாள் ஈகா தேட்டரில் 16 பேர் இருக்கான். எப்படிங்க மக்கள்கிட்ட காசு இல்லை, இதை கொண்டு போய் சேருங்க. தயவு செஞ்சு அரசியல்வாதிகள் ஆளும் மத்திய வர்க்கம் வந்து அப்படியே நின்ன இடத்துலையே நம்ம போட்டுக்கிற பேண்ட்டை நமக்கு தெரியாமையே உருவுது. அதுக்குத்தான் நான் அரசியல் கூட்டத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். இந்த கேஸ்ட் சென்சஸ் நடத்த சொல்லி தாழ்மையுடன் மீண்டும் தமிழக முதல்வரை கால்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த இவிஎம்மை ஒழிச்சு கட்டணும். சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வந்து திரிஷா இந்த இவிஎம் மெஷினை போட்டு உடச்சி ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சான். அப்போ தண்ணி கொடுப்பான், அப்படியே அந்த சோம்பேறி சுடு தண்ணி கொண்டு வர தண்ணி கொண்டு வரலாம். அடேய் டேய் வல்லரசு மறந்துட்டான், தண்ணி யார்ட்டையாவது வச்சுருக்கேன், தண்ணி தான் தண்ணி வந்து கொடுத்துருக்கேன். கேஸ்ட் சென்சஸ் நடத்தினா தான் நம்ம எல்லாத்துக்கும் பொழப்பு, பயில்வான் ரங்கநாதனுக்கும் பொழப்பு கிடைக்கும், யூடியூப்காரங்களுக்கும் ஆரோக்கியமான பொழப்பு கிடைக்கும். நடிகர் சங்கம் செஞ்ச மிகப்பெரிய தவறு அவங்களுக்கே தெரியும். என்னை கேள்வி கேட்காம அப்படியே பண்ணிட்டாங்க. 4 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு அது ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு எனக்கு முறைப்படி நோட்டீஸ் அனுப்ப சொல்கிறேன். அனுப்பட்டும், இல்லை நான் சங்கத்திலிருந்து நீக்குவேன், அப்படி இப்படின்னு அவங்க உரிமை என்ன செய்யட்டும், அவர்களுக்கு உரிமை இருக்குது. என்னோட விஸ்வரூபம் இப்போயே தெரியும், மச்சமாக இருக்க மாட்டேன். நன்றி வணக்கம். Bye everybody.